வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நம்ம சேனல் தமிழ் மனம் விரும்புதே. தமிழ் மனம் விரும்புதே சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தோசை. ஒரு தோசை தான் பார்க்க போறோம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பண்ண தோசை, அதை நான் வீடியோ பண்ணியிருக்கிறேன். இட்லி தோசை வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சாதாரண ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அது எல்லா வீட்லேயும் நம்ம இயல்பாக பண்ணுறது. என்ன கேட்டால், அது இட்லி தோசை மாவு இல்லாத அன்னைக்கு நம்மளுக்கு கை உடஞ்ச மாதிரி இருக்கும். அது இட்லி தோசை மாவு இருந்ததுன்னா தான் வந்து ஒரு தெம்பாகவே இருக்கும். ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு வந்து டக்கு நம்ம பண்ணிக்கிறலாம். பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் வேறு எதுவும் பண்ண முடியலன்னா இட்லியோ தோசையோ எடுத்து உடனே பண்ணிக்கிறலாம். தோசை தான் பண்ணியிருக்கிறேன். தினமும் தோசையோ இட்லியோ கொடுத்தோம்னா கேட்பாங்க இல்லைங்களா, ஒரே மாதிரி இருக்குதுன்ட்டு. எல்லார் வீட்லேயும் கேட்குறது தான், ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன்னா, புதினா, ஒரு இஞ்சி, ஒரு கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டு வச்சுக்கிட்டு, ஒரு பச்சை மிளகாய், லைட்டாக ஒரு காரம் வேணும் இல்லைங்களா, அதை வச்சுக்கிட்டு ஒரு தோசை போட்டுருக்குறேன். அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு எப்படின்னா, இப்போ கேரட் தோசை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லாக கேரட்டை வந்துட்டு மிக்சியில் அரைச்சி அப்படி பண்ணோம்னா அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா தோசை அவர் சாப்பிட மாட்டார். இது ஒரு பிரச்சனை எனக்கு, அது சாப்பிட மாட்டார். அதே நேரத்தில் வந்துட்டு கேரட்டையும் சாப்பிட்ணும், கொஞ்சம் தோசை வெரைட்டியாகவும் இருக்கணும்னா அது துருவி போட்டு சும்மா அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா அப்படி பண்ணி கொடுத்துருவேன். அதே போல் இப்போது புதினா, அதாவது ரொம்ப ஒரு நல்ல ஹெர்பல், இது அடிக்கடி நம்ம சமையலில் சேர்த்துக்கிறணும், ரொம்ப நல்லது. புதினா பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது புதினா நிறைய வச்சு ஒரு புதினா தோசை பண்ணி தரலானாலும், அது ரொம்ப க்ரீன்ஃபுல்லாக இருந்ததுனாலும் அது அவர் சாப்பிட மாட்டார். அவருக்கு நார்மல் தோசை போலவும் இருக்கணும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுறது, புதினாவை கொஞ்சம் குறைச்சி, அதுக்கு கொஞ்சம் புதினா வச்சோம்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் வச்சு அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு ஒரு நல்லா அரைச்சிட்டு, நல்லா அரைக்கணும், நல்லா எல்லாம் திப்பி திப்பியாக இருக்கும், நல்லா அரைச்சிட்டு அதை வந்து சாதாரண தோசை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புதினாவுடைய வாசனை, அதோட டேஸ்ட்டு, இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டு, அந்த பச்சை மிளகாவுடைய சிறு ஒரு சின்ன காரம், 2 பச்சை மிளகாயில் 1 பச்சை மிளகாய் போதும், சின்ன காரம், இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரணமாக தோசை கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய பிளான் பண்ணாமல் டக்குன்னு பண்ணிடுறது, அதுதான் நான் செஞ்சுருக்கிறேன். அதை வந்து வீடியோ பண்ணியும் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு. வித்தியாச வித்தியாசமான அருமையான சமையல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு அதை செஞ்சும் நான் வீடியோ பண்ணுறேன். ஆனால் இது வந்து ரெகுலராக நான் என்னென்ன வீட்டில் பண்ணுறேன் அப்படின்றது தான். இப்படி தான் சமைக்கணுன்றதுக்கு நான் வீடியோ பண்ணலை, இப்படியும் சமைக்கிறேன், இதையும் பண்ணுறேன். என்னுடைய வே ஆஃப் குக்கிங், என்னுடைய லைஃப் ஸ்டைல் நான் இப்படி பண்ணுறேன், இப்படி நான் சமைக்கிறது இப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வெரைட்டி வெரைட்டியாக வீட்டில் இது போல் யோசித்து பண்ணியிருப்பீங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்குங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க, அப்புறம் ஒரு ஷேர் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குங்கலாம் நம்மளுடைய சேனலை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வேல்யூ ஆனது. கரெக்ஷன்ஸு நல்லா பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் திருப்திப்பட்டுக்கிறது எல்லாமே அந்த கமெண்ட்ஸில் இருந்து தான் வருது. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா வந்து நான் உங்கள் சகோதரி தேவி சுகதேவ், அவங்களோட கூட பேசிகிட்ருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. ரெண்டு கைப்பிடிக்கு நம்ம புதினா வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு 5-6 பல் இருக்கிற மாதிரி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்குவோம். இது 4 இன்கிரீடியன்ஸையும் வந்து நல்லா திப்பி திப்பி இல்லாதபடி நல்லா
அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எப்பவுமே தோசைக்கு பயன்படுத்துகிற மாவில் வந்து உப்பு கலந்து வச்சுக்குவோம். நல்லா இந்த புதினாவெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து இப்போ தோசை மாவில் நம்ம சேர்த்துக்கிடலாம். தோசை மாவில் ஏற்கனவே நம்ம தண்ணி சேர்த்து கலக்கி வச்சுருப்போம். அதுக்கு தகுந்தது போல் நம்ம இந்த புதினாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்குவோம். நல்லா சன்னமாக அரைச்சிக்கிறணும், திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்போவுமே நம்ம தோசை போடுறது போல் தோசை போட்டு எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு டைம் உப்பு பார்த்துக்கணும். நான் இந்த டைம்லேயே வந்துட்டு வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்கு வேர்க்கடலையும் வறுத்து அதை ஆற வச்சிட்டேன். அதுக்கு தேவையான மிளகாய், புளி, கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இது எல்லாத்தையும் அரைச்சி தாளிக்க வேண்டியது தான். அதுக்குள்ளே தோசை போட்டுக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆகிறதுனால எனக்கு அந்த வேர்க்கடலை சட்னி பண்ணுறதை என்னால் ஷூட் பண்ண முடியல. தாளித்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். காலையில் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமாக பண்ணோன்றதுனால என்னால் ஷூட் பண்ண முடியல. அவ்வளோதான், தவா வச்சுட்டு நான் கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் தோசை போடுவேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அது ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் அந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எப்போதும் போல் நம்ம தோசை போடுறது போல் போட்டு எடுக்க வேண்டியதுதான். நம்ம நல்லா அந்த புதினா வரைச்சதுனால இது தோசை நல்லா மெலிசாக இழைச்சி போடலாம். பாருங்கள், அவ்வளோதான், நான் நல்லா தோசை நல்லா இழைச்சி தான் போட்டிருக்கேன். மெலிசான தோசை தான் போட்டிருக்கேன். எண்ணெய் விட்டுக்கிட்டு கேஸ் நம்மளுக்கு தேவையானது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், ஸ்பீடாக பண்ணிடலாம். கொஞ்சம் தோசை நம்மளுக்கு வெரைட்டியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து புதினா கொஞ்சம் கம்மியாக போட்டதுனால எனக்கு க்ரீனாக தோசை வரலை. புதினா அரைச்சி போட்டேன் இல்லைங்களா, அது வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு கைப்பிடி புதினா போட்டிருந்தேன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும் தோசை. ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு, இன்னொரு தோசை போட்டுடலாம். அதே மாதிரி இது நான் வந்து பெருங்காயத்தூள் போடாத போடுறேன். அவ்வளோதான், ரெண்டு கரண்டி போட்டுட்டு இப்போது நம்ம தோசைக்கு போடுற மாதிரி போடணும். வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இந்த புதினா பச்சை மிளகாய் வாசனைலாம் சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு வாசனை. நம்ம எண்ணெய் போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் நெய் கூட போட்டுக்கலாம், அது இன்னும் அந்த அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் போட்டு தான் பண்ணுறேன். நம்ம தேவைன்னா கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் போடுற சாதாரண தோசையில் ஒரு சின்ன சேஞ்ச், பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய நல்ல குட் கமெண்ட் சொல்லுங்கள். ரெண்டு தோசை போட்டாச்சு, வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணி வச்சிட்டேன். கொஞ்சம் இது கூட மிளகாய் பொடி, வீட்டில் பண்ண மிளகாய் பொடி வச்சுக்குவோம். அவ்வளோதான், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஈஸியாக பண்ணிடலாம். சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக அடுத்த வேலைக்கு போயிடலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ.